என்ன மாமா நடக்குதுங்க? அதான் இப்ப அந்த பிரச்சனை அத்த வரைக்கும் போயிடுச்சு. அத தான் நான் சமாளிச்சிட்டேனே. ஆமா மாமா, எப்படி மாமா இதெல்லாம் நடந்துச்சு? பீரோக்குள்ள இருந்த சர்க்குணத்தோட ஒரிஜினல் செயினை எடுத்து நான் டூப்ளிகேட் செயினை வச்சிட்டேன். ஒரிஜினல் நகையில இருந்த அந்த முத்திரல்ல அதே மாதிரி டூப்ளிகேட் நகையிலையும் போட்டு வச்சிட்டேன். நினைச்சிட்டீங்க பத்து மதுரை வீரன் மண்டி போட்டு தூங்கிட்டு இருக்கா. இங்க இருந்து போகும்போது சேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டல்ல, சேட்டு எங்களை நம்பிதான் கடையே வச்சிருக்கிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அவளையே படாதீங்க. சரி சரி வாங்க போலாம், தள்ளுங்க பேக் எடுக்கணும். வாங்க வாங்க. அம்மா வாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு எதுக்குமா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அப்பா வரலையா? ஒரு முக்கியமான வேலைன்னு போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. நான் உள்ள போறேன். நீதான் ஏதோ புதுசா பிளான் போட்டிருக்கியா? ஆமாண்டி, உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்தவே முடியாது. முடிஞ்சா நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு தடுத்து பாருடி. நீயா நானு பாத்துருவோண்டி பாத்துருவோண்டி. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் வசந்தி. வணக்கண்ணா. வணக்கம்மா. ஆனந்திக்கு நான் எவ்வளவோ கொடுமைகள்லாம் செஞ்சிருக்கேன், ஆனா அதை எதையுமே மனசுல வச்சுக்காம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு போராடுறா. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அது ஆனந்தி போட்ட பிச்சை தான். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்பில்லம்மா, அதானே உண்மை. அனன்யா கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதுமா, அதுக்கப்புறம் நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல அபசகுணமா? நான் உண்மையதான் பேசுறேன். ஆனந்தியால தானே இதெல்லாம் நடக்குது. அவளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க தைரியமா இருங்க. சரி உள்ள கூட்டிட்டு போமா? வாமா. கிளறுங்க, எல்லாரும் கிளறுங்க, இறங்க. சார் என்ன சார்? முதல்ல வாங்க வாங்க சொல்ற. வாங்க சார். என்ன சார் சொல்றீங்க? அர்ஜென்ட்டா போணும். வண்டி ஃபுல்லா செக் பண்ணுங்க. போங்க. என்ன விஷயம்? உள்ள பாருங்க சார். என்னாச்சு? இருங்க சொல்றேன். என்னங்க என்னாச்சு? என்ன தெரியல. என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் தள்ளுங்க தள்ளுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த பக்கம் வாங்கம்மா. சார் இந்த பக்கம் வாங்க சார். என்ன பண்ணு? ஒரு இடம் விடாம கரவ செக் பண்ணுங்க சார். பின் சீட்ல பாருங்க. நல்லா செக் பண்ணுங்க சார். பாருங்க என்ன சொல்லுங்க சார். செக் பண்ணிட்டு இருக்கோம்ல. டேய் கார்த்தி என்னடா நடக்குறீங்க சார்? என்ன சார் இது? என் பையனுக்கு கல்யாணம் சார், நாங்க மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்ன சார் செக் பண்றீங்க வண்டியில? மண்டபத்துக்கு போறீங்களா மாமியார் வீட்டுக்கு போறீங்களாங்கிறது செக் பண்ணதுக்கு அப்புறம் தான தெரியும். சார் என்னங்க இது? ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஒரு இடம் விடாதீங்க சார். சொல்லுங்க சார். டிக்கெட் பாருங்க. சார் கொஞ்சம் கேளுங்க சார். டிக்கெட் ஓபன் பண்ணுங்க. என்ன சார் நடக்குற மாதிரி? இந்த வண்டியில ஒண்ணும் இல்ல சார். சீக்கிரம் பாருங்க சார். எதுவும் இல்ல சார். அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, பேசாம இருங்க சார். போறங்கற பேர்ல போதமரத்து கடத்துறீங்களா சார்?
என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியல சார். உங்க வண்டி தானே இது? ஆமா சார். ஆமா சார். உங்க வீட்ல இருந்து தானே வர்றீங்க? ஆமா சார். எங்க வீட்ல இருந்து தான் வரோம். அப்புறம் இது மட்டும் எப்படி தனியா வந்துச்சா? ஐயோ சார், என் பையனோட கல்யாணம் சார், லேட் ஆகுது சார். மண்டபத்துக்கு போனும், இப்ப போய் இப்படி பண்றீங்களே? என்ன நடிக்கிறீங்களா சார்? நாங்க நடிக்கல சார், நிஜமாவே எங்க பையனுக்கு கல்யாணம் சார். மண்டபத்துக்கு போனும், ப்ளீஸ் எங்களை அனுப்புங்க சார். நீங்க கல்யாணத்துக்கு போகணுமா இல்ல ஜெயிலுக்கு போகணுமான்னு ஸ்டேஷன்ல வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ சார், என்ன சார் இப்படி அவசரமா பேசுறீங்க? மருமகளே, ஏ அனன்யா, எல்லாமே நாம நினைச்சபடிதான் நடக்குது. அந்த கார்த்தி குடும்பத்தை மொத்தமா தூக்கியாச்சு. இதுக்கப்புறம் அந்த கார்த்தி துண்டை காண துணியை காணான்னு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன, அந்த கார்த்தி தான் கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடி போயிட்டான்னு பேர் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா புலப்பிட்டு விட்டுற போறாங்க. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டதுதான் நடக்கும். நடக்கணும். அங்கிள், எல்லாம் சரியா இருக்கும். உனக்கு சந்தேகமா இருக்கா? நான் சொல்றது இன்னும் நீ நம்பலையா? இல்ல அங்கிள், இந்த ஆனந்தி நம்மள தாண்டி ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். அத நினைச்சாதான் சான்ஸே இல்ல. நாம அந்த கார்த்திய ஸ்டேஷனை கொண்டு போய் போதை மருந்து கேஸ்ல வைப்போன்னு கண்டிப்பா அவ எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டான். ஒருவேளை அவ இதெல்லாம் எதிர்பார்த்திருந்தானா? அப்படியே நடந்தாலும் உண்மையிலேயே கார்த்தி போதை மருந்து கடத்தினான்னு சொல்லி ஜெயிலுக்கு வச்சிடலாம். போதை மருந்து கடத்துறவனுக்கு எப்படி அனன்யாவ கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லி நானே உங்க அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக நானாக இருந்தா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பேன். அவனை ஒரு 10-15 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன். துரையரசன் சார் தான் இல்லை போனா போகுது பாவம் அப்படி அப்படின்னு சென்டிமெண்டாக பேசினார். சரி அங்கிள், விடுங்க, போனா போகுது, உழைச்சிட்டு போட்டோம். என் மேலே ரொம்ப லவ்வா இருக்கான்னு சொல்கிறான்ல, பாவம் அவனுக்காக இதை விட்டு கொடுப்போம். என்னம்மா இது, நீயும் சார் மாதிரியே பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டியா? இல்லை அங்கிள், அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. அதையும் மீறி அடம் பிடிச்சானா காலம் பூரா ஜெயிலே கிடக்க வேண்டியதான். இன்னைக்கு நடக்கிற ரிசப்ஷனும் நாளைக்கு நடக்கிற கல்யாணமும் ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், அது அனுவுக்கு மட்டும்தான் நடக்கும். உன் கல்யாணம் இல்ல. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. அங்கிள், நான் ரெடி ஆகல மாட்டேன். நடக்க போறதே இல்லையே ரிசப்ஷன், பின்ன நான் இதுக்கு ரெடி ஆகணும். அதுக்காக இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும்னு நம்ம காமிச்சிக்க முடியுமா? நீ எப்பவும் போல ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆயிடு. ரிசப்ஷன்ல போய் நின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ நான் கட்டிக்க போறவர் வரவே இல்லையே, கண் கலங்கி சின்னதா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. மற்றதெல்லாம் நான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படிப்பட்ட அயோக்கியனா தான் திருவு ஆனந்தி அனன்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அவங்க இன்னும் அனன்யாவை பழி வாங்க பாக்குறாங்கன்னு எக்ஸ்ட்ரா நாலேஜ் பிட்ட போட்டு நான் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு பாரு. அப்புறம் இந்த மண்டபத்திலே நாம ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு ஜொலிக்க போகுது பாரு. சூப்பர் அங்கிள். என்ன அது, உன்னை யாரு இங்க உட்கார சொன்னது? எதிரியா? போ அங்க போய் உட்காரு. என்ன சார் இது? என்ன என்ன கேள்வி கேக்குற? முதல்ல அங்க போய் உட்காரு, உன்னை விசாரிக்கணும். என்ன சார் பிரச்சனை பண்றீங்களா? எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். மரியாதையா போய் உட்காரியா இல்ல லாக்அப்புக்குள்ள போறியா? சார், என் பையனுக்கு கல்யாணம் சார், ப்ளீஸ் சார் எங்களை விட்டுடுங்க. ஏமா, உங்க பையனுக்கு கல்யாணம்னா ஊர்ல இருக்கிறவன் தாலியெல்லாம் அறுப்பீங்களா? கிலோ கணக்கில் போதைப் பொருள் வச்சிருக்கீங்க, அதையெல்லாம் யூஸ் பண்ணா எல்லாரும் அல்பாய்ஸ்ல போயிருவாங்க, அப்புறம் அவங்க குடும்பம் தான் நடுத்தருவில் நிற்கும். சார், அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். அந்த பேக் எப்படி வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல சார். யோ, மாட்டுறவங்க எல்லாரும் இதை தான் சொல்றாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியலனா அப்புறம் எப்படி அவங்க வண்டிக்குள்ள வந்துச்சு? யாரோ எங்களை மாட்டி விடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க சார். யாரு, யாருன்னு சொல்லு. நான் தான் இன்ஸ்பெக்டர். ஆமா, நான் தான் உங்க வண்டியில வச்சேன். என்ன சொல்றீங்க சம்பந்தி, நிஜமா சொல்றீங்க? என்ன விளையாடுற நேரமா இது? நான் தான் வச்சேன். இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி நான் தான் சொன்னேன். இப்ப நான் சொன்னா உங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டா என்ன ஆகும்? உன் பாஸ்போர்ட் கேன்சல் ஆயிடும், நீ அமெரிக்கா போக முடியாது. ஐயோ, அது மட்டும் இல்ல சார், 10 வருஷத்துக்கு நீங்க 3 பேர் வெளியே வர முடியாது. பாத்தீங்களா, நான் கூட 7 வருஷம் தான் சொல்லுவாருன்னு நினைச்சேன். எஃப்ஐஆர் எழுதுறவரு, அவருக்கு தெரியும்ல அந்த கேஸையும் போட்டு உங்க எல்லாரையும் வெளியே வர விடாம பண்ணிடுவாரு. என்ன செஞ்சிடலாமா? எங்க
உங்களுக்கே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உங்க பொண்ணுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நாங்க இதுக்கெல்லாம் சரின்னு சொல்லி உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு வந்தோம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து விடுறீங்களே. பரவாயில்ல, நீங்க நல்லாவே நடிக்கிறீங்க. நீங்க என் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் என் பொண்ணை கட்டி வைக்க பாக்குறீங்கன்னு அனன்ய சொல்லிட்டா. இப்ப என்ன, உங்களுக்கு பணம் தானே வேணும்? ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன், அதை எடுத்துக்கிட்டு இப்படியே ஓடி போயிடுங்க. மூணு பேர் ஓடணும்னு அவசியம் இல்லை. டேய், நீ மட்டும் போனா போதும். உன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வந்து கல்யாண மண்டபத்துல என் பையனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல ஓடிட்டான் அப்படின்னு சொன்னா கல்யாணம் நின்றுடும். சரி, மாப்பிள்ள ஓடி போனதுனாலதான் கல்யாணம் நின்று போச்சுன்னு என் வைஃபும் நம்பிடுவா. எனக்கு அதுதான் வேணும். உன்னை வேற எதுவும் கேட்கல. நீ ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சு மறுபடியும் அமெரிக்காக்கே போய் உன் பிசினஸ் பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். என்ன சொல்ற? என்ன மாப்பிள, நல்லது பண்ண வரவன இப்படி கோபமா பார்த்தா எப்படி? சரி, நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா இருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. நான் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் அது வரைக்கும் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிறேன். புரியுதா? தைரியமா இருங்க. முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி எபிசோட உடனே பார்க்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.